ஓம் நம சிவாய. ஒரு ஊர்ல ஒரு வயதான கிழவி, அந்த கிழவிக்கு திருமணமே கிடையாது. சின்ன வயசிலிருந்து கடவுள் மீது பக்தி அதிகம், அதுவும் சொல்ல போனால் சிவன் மீது அளவு கடந்த பக்தி அதிகம். அவங்க அந்த அம்மா இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், காலையில சாயந்தரம் போவாங்க. வயது வந்து அதிகமாகிவிட்டது. அந்த வயதில் கூட யாருடைய துணையும் இல்லாம அங்க வீட்டிலிருந்து நேரா போவாங்க. கொடி வழியுது, போறதுக்கு பயமா இருக்கும். ஆனா அந்த அம்மா அந்த நேரத்துல போயிட்டு சிவன் கோயிலுக்கு விளக்கு வச்சுட்டு வருவாங்க. இது மாதிரி தினமும் போறது வரது பழகம். அந்த கழனி காட்டு கொள்ளகாலந்து வரவங்க எல்லாம் இந்த அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்மளாம் வீட்டுக்கு திரும்பி போறோம், இந்த அம்மா கோயிலுக்கு போறாங்க இவ்வளவு நேரத்துல அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போயிட்டு எவ்வளவு நேரத்துக்கு வராங்களே தெரியல, தள்ளாடி தள்ளாடி மெதுவா போவாங்க. வேகமா கூட நடக்க மாட்டாங்க, இந்த அம்மா மெதுவா போவாங்க. யாருன்னா கண்டா சிரிப்பாங்க, பேசுவாங்க, அப்படின்னு மெதுவா தான் போவாங்க. ஒரு குழந்தை நடக்க மாதிரி நடுவாங்க. அந்த வயசு ஆயிப்போச்சு, 70-80 வயசு ஆயிப்போச்சு. ஆனா அந்த விளக்கு வயிறு மட்டும் தவறதுல இப்படி தினமும் போறாங்க வராங்க செய்யறாங்க. அந்த அம்மா இருக்கிற இடம் வந்து ஒரு சிறிய குடிசை. அந்த குடிசையில் பாத்தீங்கன்னா அமைதியா ஒரு இடத்துல படுத்துக்குவாங்க. அந்த அம்மா மேல வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா பாம்பு நடமாடும் செய்யும் போகும். அந்த அம்மா ஐயோ பாம்பு வந்துச்சேன்னு பதறதில்ல. இப்படியே சில காலம் இப்படியே இருக்கும் பொழுது அந்த அம்மா பாக்குறதுக்கு யாருமே கிடையாது, குழந்தை கிடையாது, குட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது, புருஷன் கிடையாது, தினைய சொத்து கிடையாது, வீடு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. தன்னுடைய ஆயுள் முழுதும் பூரா கடவுளுக்காகவே உழைச்சி வரும் அந்த அம்மா. அந்த அம்மா சாயந்தரம் போனாங்க இல்லையா, சாயந்தரம் போனா வர வேலைக்கு வச்சுட்டு வரும்போது ஏதோ ஒரு மயக்கம் தின மாதிரி அந்த இடத்துல அப்படியே உட்காந்தாங்க. உட்காந்த இடத்துல அப்படியே உயிர் போயிடுச்சு. போறாங்க ஒரு புகழ் வந்தது. கடவுளுக்காக சேவை செஞ்சவங்க, கல்யாணம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, குழந்தை கிடையாது, குட்டி கிடையாது, சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, அந்த இடத்துல அடக்கம் பண்ணிட்டு போறவங்க வரவங்க எல்லாம் அந்த அம்மா அடக்கம் பண்ண இடத்துல கும்பிட்டு போறாங்க. சிவனுக்காக தொண்டு செஞ்சவங்க காலம் பூரா வயது ஆகியும் கூட வீட்டிலே இருக்காம தன்னால் முடிந்த அளவுக்கு நடக்கக்கூடிய இறைவன் எவ்வளவு சக்தி கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு தொண்டு செய்து இறைவனடி சேர்ந்தார் இல்லையா அந்த அம்மா. அந்த அம்மா நினைச்சா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு போறவங்க எல்லாம் அந்த இடத்துல கும்பிட்டு போவாங்க. ஊர்காரன் அவங்களுக்கு நல்ல ஒரு உதவியா இருந்து அந்த அம்மாக்கு என்னென்ன செய்யணும் எல்லாம் செஞ்சாங்க. யாரும் எந்த ஒரு மனசு சங்கடம் இல்லாம சிவனுக்கு செஞ்சது வீணாக போல அந்த அம்மா சிவனுக்கு செஞ்சு 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 பெரிய ஒரு புண்ணியத்தை தேடிக்கினாங்க. கடைசியில சிவனோடைய ஐக்கிய ஆயிட்டாங்க. இதுதான் உண்மையான கருத்து. இது வாழ்நாள் முழுவதும் சிவன் கோயிலுக்கே சென்று சிவன் கோயிலுக்கே விளக்கி வச்சு சிவனையே வழிபாடு செஞ்சு சிவனிடத்திலேயே சேர்ந்துட்டாங்க. இது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுங்களா?